ஹேஸ் என்னெல்லாம் பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போ சண்டே ஸ்கூல் டைம் எல்லோரும் மறந்துட்டீங்களா? டைம் 5:30 ஆயிடுச்சு. ஓகே, எல்லோரும் சீக்கிரமாக வாங்க. பைபிள், பென், நோட் மூணுத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுருக்கீங்க நான் நம்புகிறேன். எல்லோரும் ரெடி இருக்கீங்களா குட்டீஸ்? ஓகே, நம்ம இப்போ ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுக்கு என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டா குட்டீஸ். ஓகே, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்ஷன் சாங் இருக்குது, சூப்பரான ஆக்டிவிட்டி இருக்குது, அழகான ஸ்டோரி இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. நம்ம என்னென்னலாம் போய் பார்த்துட்டு வந்துடலாமா குட்டீஸ்? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இன்றைக்குமே? எஸ், ப்ரேயர் பண்ணிட்டு தான் நம்ம ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நம்மளுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்காக நம்ம மத்தியில் நெல்சன் பாஸ்டர் அங்கிள் வெயிட் பண்ணிட்டு. இப்போ நம்ம பாஸ்டர்ங்களை கை தட்டி வரவேச்சிடலாமா குட்டீஸ்? Praise the Lord. Hello children, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம ஒரு ஜெபம் பண்ணி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? எல்லாம் ஆயத்தமாக இருக்கீங்களா? முன்னங்கால் போடுங்க, கை கூப்புங்க, கண்ணை மூடுங்க. வந்துட்டீங்களா? ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் சபையில் ஆண்டவர் தந்திருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சிறுவர் நிகழ்ச்சியும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை அவங்க பார்க்கும்போது வேதாகமத்தின் கதைகள் மனதில் பதியட்டும், வசனங்கள் மனதில் பதியட்டும், சொல்ல வருகிற நல்ல கருத்துக்கள் பிள்ளைகளுக்குள்ள நல்ல மாற்றங்களை தர வேண்டுமென நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இதில் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்தி அமேன் சிறு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்க வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கதை நல்லா பாருங்க, நல்லா பாட்டு பாடுங்க, வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணுங்க, சொல்ற ஹோம்ஒர்க்கு வீட்டில் உட்காந்து செஞ்சு எங்களுக்கு ரிப்ளை அனுப்புங்க. தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ. I'm in a jolly mood, I'm in a jolly mood. Oh, goodies, all are prayed for 20. Okay, நம்ம பாஸ்டர்ங்களே என்ன சொன்னாங்க? எல்லாரும் ஒழுங்கா கதை கவனிக்கணும் அதெல்லாம் சொன்னாங்களா? அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புறேன். நம்ம குட்டீஸே போன வர பாட்ட பாடி டுடுடு டுடுடு சொல்லிருக்காங்க. நம்ம போன வர பாட்டி பாடிடலாமா? ஓகே, பாடலாம். ஓகே,
நான் உங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்து நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. நீங்கள் செம்ம எனர்ஜியாக பண்ணீங்க குட்டீஸ், வேறு லெவல், ஹேண்ட்ஸ் ஆஃப் டு யூ காய்ஸ். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஸ்டோரி டைம்க்குலாம் வந்திருக்கோம். நம்ம மத்தியில் கவிதாக்கா உங்களுக்கு ஸ்டோரி சொல்லி தர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே குட்டீஸ், கவிதாக்கா ஒன்று சொன்னாங்க, அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே கவிதாக்கா என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிள்ளை நம்ம பிள்ளைங்க என்னை கவிதாக்கா கூப்பிட்டா தான் நான் வருவேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே நீங்கள் எல்லோரும் சேர்த்து கூப்பிட்றீங்களா குட்டீஸ்? லெட் இட் 1 2 3 ஸ்டார்ட். ஓகே இது எனக்கு சுத்தமாக கேட்கவே வேற இல்லை. 3 2 1 ஸ்டார்ட். கவிதாக்கா ஓகே அந்த அக்கா வரேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம போய் ஸ்டோரி கேட்டு வந்துடலாம் குட்டீஸ். ரெடி பூம் பூம் பா. ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? வா, சரி சூப்பராக நீங்கள் நைஸ் பாட்டு பாடுனீங்க, ஆக்ஷன் பண்ணீங்க, வெரி நைஸ். சரி இப்போ நம்ம பகுதிக்குள்ளே நம்ம போகலாமா? சரி, போன வாரம் அக்கா எதை பற்றி எடுத்தாங்க? கீழ்ப்படிதல் குறித்து எடுத்தாங்க இல்லையா? சரி இந்த வாரம் அக்கா நான் எதை பற்றி எடுக்க போகிறேன்னா, சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். சரி அக்கா ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா? இது என்ன, இது என்னக்கா, இது கூட தெரியாதான்றீங்களா? சரி இந்த வாழைப்பழத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் உரிக்கலாம் பாருங்க. இந்த வாழைப்பழத்தை இப்படி காம்புல இருந்து என்ன பண்ணலாம், இந்த காம்புல இருந்து இப்படி உரிக்கலாம் இல்லையா? அப்புறம் வேற எப்படி உரிக்கிறது, இப்படி என்ன பண்ணலாம், கீழே முனையில இருந்து கீழ் முனையில இருந்தும் இப்படி உரிக்கலாம். வேற எப்படி உரிக்கலாம், இத என்ன பண்ணலாம், பீஸ் பீஸா இத கட் பண்ணிட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், இத பீஸ் பீஸா கட் பண்ணிட்டு இப்படியும் நம்ம என்ன பண்ணலாம், உரிக்கலாம் இல்லையா? இத பீஸா கட் பண்ணிட்டு கூட இப்படி கூட நம்ம என்ன பண்ணலாம், நாம உரிக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல வழிகள்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த வாழைப்பழத்தை நம்ம என்ன பண்ண, வாழைப்பழத்தோட நம்ம உரிக்கலாம். இதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஏசப்பா நம்மள சரியான இடத்துக்கு கொண்டு போறதுக்கு பல வழிகள்ல ஏசப்பா நம்மள வழி நடத்திட்டு போறாரு. ஆனா நாம தான் என்ன பண்றோம், அத உணராம இருக்கிறோம், நாம அதை அறியாம இருக்கிறோம் இல்லையா? ஏசப்பா நம்ம கூட இருந்தாருன்னா அவருடைய வழி நடத்துல நம்ம என்ன பண்ண முடியும், சரியா உணர்ந்துக்க முடியும், அறிஞ்சிக்க முடியும். அப்போ ஏசப்பா நம்ம கூட இருக்கணும்னா என்ன செய்யணும், ஏசப்பா நம்ம கூட இருந்துக்கணும்னா ஏசப்பாக்கு பிடிச்ச மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நடந்துக்கணும் இல்லையா? ஏசப்பாக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதுனா என்னது, புது ஷர்ட் போட்டுக்கிறது, புது என்னது, புது டிரெஸ் போட்டுக்கிறது, புது செப்பல் போட்டுக்கிறது, புது கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறது, அதுதான் ஏசப்பாக்கு பிடிக்குமா? இல்ல இல்ல, ஏசப்பாவை அவருக்கு வந்து எது பிடிக்கும்னா, ஏசப்பாவை துதிச்சு அவரை போற்றி அவரை ஆராதிக்கிறது தான் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்போ துதிச்சு எப்படி ஆராதிக்கிறதுனா என்ன, துதிக்கிறதுனா என்ன, துதிக்கிறதுனா என்னன்னா ஏசப்பாவுடைய பெயரை சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம என்ன பண்றது, ஏசப்பாவை துதிக்கிறது. ஏசப்பாவுடைய நாமம்னா என்னது, அவருடைய பெயர், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றது, அவரை பேரை நம்ம சொல்லும் போதே அவர் எப்படிப்பட்டவர்ன்றது நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அவருடைய பேர் என்னென்ன பேரு, அவருக்கு பல பெயர்கள் இருக்குது. என்ன பேரு, யெகோவா நிசி. யெகோவா நிசின்னு வெற்றியை தருகிறவர். அப்புறம் யெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோனா சமாதானத்தை தருகிறவர். அப்புறம் யெகோவா ஷம்மா. யெகோவா ஷம்மானா எங்களோடு கூட இருக்கிறவர். இப்படி யெகோவா இரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். இப்படி அவர் ஏசப்பாக்கு பல பெயர்கள் இருக்குது. இந்த மாதிரி ஏசப்பாவோட பெயர்களை சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஏசப்பாவை ஆராதிக்கலாம். வேற எப்படி ஆராதிக்கிறது, ஏசப்பாவுடைய பாட்டு பாடி நம்ம ஆராதிக்கலாம். நிறைய பாட்டு இல்லையா, சண்டே கிளாஸ்ல வந்து பாட்டு சொல்லி தராங்க, வீட்டுல பாட்டை சொல்லி தருவாங்க இல்லையா, நிறைய ஏசப்பாவுடைய பாடல்கள் இருக்குது. அப்போ அவருடைய பாடல்களை பாட்டு பாடி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பாட்டு பாடி துதிச்சு ஆராதிக்கலாம். வேற எப்படி ஆராதிக்கிறது, ஸ்தோத்திர பலிகளை நம்ம சொல்லி என்ன பண்ணலாம், ஏசப்பாவை நம்ம ஆராதிக்கலாம். சோ இப்படி நாம ஏசப்பாவை நம்ம துதிச்சு ஆராதிக்கிறது தான் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நாம இப்படி துதிச்சு ஆராதிக்கும் பொழுது ஏசப்பா வந்து என்ன பண்ணுவாரு, நம்ம கூடவே இருப்பாரு. அப்போ ஏசப்பாவுடைய வழி நடத்துதல நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால சரியா புரிஞ்சிக்க முடியும்.
அப்போ இத பத்தி தான் நான் சொல்ல போறேன். என்னன்னா இதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல வந்து ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஏசப்பாவை துதிச்சு துதிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க துதிச்ச போது அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றதுதான் அக்கா வந்து இந்த வர நான் இப்போ நான் சொல்ல போறேன். சரியா, அமைதியா இருந்து கேக்குறீங்களா? சரி, ஓகே. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து என்னது, யாருடைய ஜனங்கள்? கர்த்தருடைய ஜனங்கள். இவங்க வந்து பாத்தீங்கன்னா எகிப்து தேசத்துல வந்து பாத்தீங்கன்னா அடிமைகளா இருந்தாங்க. அப்போ ஏசப்பா என்ன பண்றாரு, அவங்களுடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு அவங்களை விடுதலையாக்கி அவங்க என்ன பண்றாருன்னா ஏசப்பா வந்து அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு, நான் உங்களுக்கு கானான் தேசத்தை உங்களுக்கு சொந்தமா தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலவே அவங்களை என்ன பண்றாருன்னா ஏசப்பா எகிப்து தேசத்துல இருந்து கானான் தேசத்துக்கு அவங்களை வழி நடத்திட்டு போறாரு. அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு வழி நடத்துறதுக்காக ஏற்படுத்தின ஒரு மனுஷன் தான் யாருன்னா மோசி. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கோட தலைவனா ஏசப்பா மோசையை வச்சிருந்து அந்த மோசியை கொண்டு என்ன பண்ணாருன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு அவர் வழி நடத்தின்னு போனாரு. அப்போ மோசேக்கு பிறகு யாரை பயன்படுத்தினாருன்னா யோசுவாவை ஏசப்பா பயன்படுத்தினாரு. அப்போ கடைசியா வந்து யோசுவா என்ன பண்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு போறாரு. கடைசியா கானான் தேசத்துக்கு கிட்ட அவங்க போயிடுறாங்க. கானான் தேசத்துக்கு கிட்ட போயிட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவரு ஒரு கோட்டை, எரிகோ கோட்டை வந்து அவங்க பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அந்த எரிகோ கோட்டையை தாண்டி போனாதான் அவங்களால அந்த கானான் தேசத்தை என்ன பண்ண முடியும்னா அவங்களால சுதந்திரிக்க முடியும். அப்போ அவங்களுக்கு ரொம்ப இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்து கடைசி இந்த கானான் தேசத்துக்குள்ள உள்ள நம்ம நுழைய முடியாம நம்ம போயிடுச்சு, சுதந்திரிக்க முடியாம போயிடுச்சு. இந்த எரிகோ கோட்டையை தாண்டி நம்ம எப்படி போறது? இந்த எரிகோ கோட்டைன்றது பாத்தீங்கன்னா சாதாரணமானது இல்ல, அது ஒரு பெரிய கோட்டை, எரிகோ கோட்டை. அப்போ இங்க பாருங்க, இந்த எரிகோ கோட்டையை பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த எரிகோ கோட்டை இது வந்து ஒரு பெரிய மதில் சுவர். எப்படின்னா இந்த எரிகோ கோட்டை இங்க பாருங்க, சாதாரண இப்ப வீட்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் சுவர் எப்படி போட்டிருப்பாங்க அதே போலதான் அந்த எரிகோ பட்டணத்து அந்த ஊர்ல என்ன பண்ணுவாரு, அந்த ராஜா, அந்த எரிகோ பட்டணத்து ராஜா என்ன பண்ணுவாரு, அந்த ஊர்ல எந்த எதிராளிகளும் உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு வந்து அந்த ஊருக்கே ஒரு என்ன பண்ணிருப்பாருன்னா அவர் ஒரு ஒரு மதில் சுவர் எழுப்பியிருப்பாரு. அந்த கோட்டை, அந்த எரிகோ கோட்டை அது வந்து ரொம்ப பலம் வாய்ந்ததா இருந்தது. ரொம்ப எப்படி சொல்றது, யாராலுமே உடைக்க முடியாத ஒரு கடினமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மதில் சுவரா அது இருந்தது அந்த எரிகோ கோட்டை. சோ அதனால இவங்க பார்த்தோன்னே இதுக்குள்ள நம்ம இந்த ஊருக்குள்ள நம்மளால நுழைய முடியாது, இதை வந்து நம்ம எப்படி தாண்டி நம்ம கானான் தேசத்துக்குள்ள நம்ம போறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. இதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல தடைகள், நாம் அடைய வேண்டிய லக்கு நாம் அடையாதபடிக்கு பல தடைகள் குறுக்க நமக்கு வரும்போது நமக்கு என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப மனசு கஷ்டமா வேதனை ஆயிடும். இதே போல சூழ்நிலைமையிலதான் அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்க இருந்தாங்க. ஐயோ, இது இவ்வளோ பெரிய எரிகோ மதில் சுவர், இந்த கோட்டையை தாண்டி நம்ம எப்படி நம்ம கானான் தேசத்துக்குள்ள போறதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, வேதனை ஆயிடுச்சு. உடனே இப்ப அவங்க ரொம்ப வேதனையா இருக்கும் போது அப்ப ஏசப்பா பாக்குறாரு. அப்ப என்ன பண்றாருன்னா இந்த யோசுவாவை, இப்ப யோசுவா தானே இந்த ஜனங்களை வந்து வழி நடத்திட்டு போறாரு, யோசுவாவை கூப்பிட்டு சொல்றாரு, பா நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நீங்க யாரும் வேதனைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை தரேன், இந்த ஆலோசனைப்படி நீங்க கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா என்ன இஸ்ரவேல் ஜனங்க இந்த எரிகோ மதில் சுவரை, கோட்டையை உடைக்கிறதுக்கு கடவார ஆயுதங்கள் எல்லாம் தேவை, ஆனா இதெல்லாம் எதுவுமே இல்லை, இதெல்லாம் இருந்தா தானே அதை உடைக்க முடியும், அப்படியே உடைச்சா அதை உடைக்க முடியாது, ஏன்னா அது அந்த அளவுக்கு ரொம்ப உயரமான ரொம்ப கடினமான மதில் சுவரா இருந்தது, அதெல்லாம் வச்சு கூட அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா ஏசப்பா வந்து இவங்க என்ன யோசனை பண்ணாலும் அதை அந்த மதில் சுவரை எதையும் அவங்களால செய்ய முடியாது, அந்த அளவுக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஏசப்பா என்ன அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாருன்னா, நீங்க எதையும் செய்ய வேண்டாம்ப்பா, நீங்க என்ன செய்யணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஆசாரியர்கள் 6 பேர் ஆசாரியர்களை நீங்க என்ன பண்ணணும்னா முன்னாடி அவங்களுக்குள்ள எக்காலத்தை கொடுத்து, எக்காலம் வந்து எப்படி இருக்குன்னா இப்படி ஊதறது, சரியா இப்படி ஊதுவாங்க இல்லையா, இப்படி ஊதுவாங்க இல்லையா, அந்த எக்காலம் அவங்க கைகளை கொடுத்து அதை நீங்க என்ன பண்ணணும்னா அவங்கதான் ஃபர்ஸ்ட் நடந்து போனோம், எக்காலத்தை வச்சுட்டு அவங்க தான் முதல்ல நடந்து போனோம், அவங்க பின்னாடி யாரு போனோம்னா உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கிட்டு ஆசாரியர்கள் நடந்து போனோம்,
அதுக்கப்புறம் தான் ஜனங்கள் போனோம். இப்படி அணி அணியா அவங்க என்ன பண்ணா நடந்து அந்த எரிகோ மதில் கோட்டையை என்ன பண்ணணும் சுத்திட்டு வரணும். ஏழு நாள் இதே போல சுத்தணும். அதாவது ஆறு நாளும் வந்து பாத்தீங்கன்னா ஆறு நாள் ஒவ்வொரு நாளும் ஒரு முறைதான் சுத்தணும், ஒவ்வொரு நாளும் ஒரு முறைதான் சுத்தணும். ஆனா ஏழாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா அது எரிகோ மதில் கோட்டையை ஏழு முறை சுத்தி வரணும். ஏழாவது நாள் இதே போல எக்கால ஊதப்படும் போது அப்ப என்ன செய்யணும்னா நான் எல்லாருமே வந்து துதிச்சு ஆர்ப்பரிக்கணும். அப்படி நீங்க துதிச்சு ஆர்ப்பரிச்சீங்கன்னா அந்த எரிகோ மதில் கோட்டை என்ன பண்ணணும்னா இடிஞ்சு விழுந்துரும். நீங்க சுலபமா என்ன பண்ணா அந்த எரிகோ பட்டணத்துக்குள்ள நீங்க நுழைஞ்சி நீங்க கானான் தேசத்தை நீங்க சுதந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. உடனே இந்த யோசுவா என்ன பண்றாரு, அதே போலவே கேட்டுட்டு வந்து ஜனங்கள் கிட்ட வந்து சொல்றாரு. அதே போலவே ஜனங்க வந்து ஏசப்பாவுடைய ஆலோசனைக்கு கீழ்படுகிறாங்க. அவங்க சொந்த ஆலோசனையின்படி அவங்க என்ன பண்ண நடக்கல, யாருடைய ஆலோசனைக்கு அவங்க கீழ்படுகிறாங்க, ஏசப்பா சொன்ன ஆலோசனைக்கு அவங்க கீழ்படிஞ்சு அதே போலவே அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த எரிகோ கோட்டைக்கு முன்னாடி அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கு தங்கறதுக்கு ஒரு இது மாதிரி இந்த டென்ட் மாதிரி அவங்க போட்டு கூடாரம் போட்டு அவங்கவுங்க இருக்கிறாங்க. அப்ப விடிய காலம் வந்து பொழுது விடிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்க, எழுந்திருந்து ஃபர்ஸ்ட் யார் அனுப்புறாங்க, ஏசப்பா என்ன சொன்னாரு, ஆசிரியர்கள் ஏழு ஆசிரியர் ஃபர்ஸ்ட் போனோம், அவங்கதான் ஃபர்ஸ்ட் எக்காலம் ஊதிட்டு போனோம். அடுத்தபடியா யாரு போனோம், உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போனோம் ஆசிரியர்கள். உடன்படிக்கை பெட்டி என்னன்னா அத வந்து ஆண்டவருடைய அது என்னதுன்னா ஆண்டவர் அவருக்கு செஞ்ச அதாவது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பொன்னாலான ஒரு உடன் பெட்டி. அது அந்த பெட்டிக்குள்ள வந்து என்ன இருந்ததுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏசப்பாவுடைய கற்பனைகள், அவர் எழுதி கொடுத்த கற்பனை, அந்த அந்த கற்பனை பலகை இருந்தது. அடுத்து வந்து என்னன்னா ஆரோனுடைய துளிர்த்த கோல் அதுல வந்து இருந்தது சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மன்னா, இந்த மூணு வந்து பாத்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்தது. இந்த உடன்படிக்கை பெட்டியை தான் ஆசிரியர்கள் என்ன பண்ணாங்க, சுமந்து கொண்டு போனாங்க ரெண்டாவதா. அதுக்கப்புறம் தான் இந்த இஸ்ரேல் ஜனங்க வந்தாங்க. இப்படி அணி அணியா என்ன பண்ணாங்க, அந்த எரிகோ மதில் கோட்டையை என்ன பண்ணாங்க, சுத்தி வந்தாங்க. அவர் ஏசப்பா என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்ணாங்க, ஒரு முறை ஃபர்ஸ்ட் நாள் எக்காலம் ஊதப்படுது, ஃபர்ஸ்ட் நாள் சுத்தி வந்தாங்க. சுத்தி வந்துட்டு மறுபடியும் அவங்களுடைய இடத்துக்கே வந்துட்டாங்க, கூடாரத்துக்கே வந்து நைட்டு தங்கிட்டாங்க. அதே போல தூங்கி எழுந்து அதே போல மறாவது நாள் என்ன பண்ணாங்க, அதே போலவே ஃபர்ஸ்ட் வந்து ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க, அந்த எக்காலத்தை ஊதுறம் அவங்க தான் ஃபர்ஸ்ட் போறாங்க. ரெண்டாவது உடன்படிக்கையை பெட்டி எடுத்துக்கிட்டு ஆசிரியர்கள் போறாங்க. மூணாவது வந்து அந்த ஜனங்கள் அதே போல அந்த எரிகோ மதில் கோட்டை என்ன பண்றாங்க, சுத்தி வராங்க. அதே போல அந்த ஆறு நாள் என்ன பண்றாங்க, சுத்தி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு முறை சுத்தி வந்துட்டாங்க. ஏழாவது நாள் என்ன சொன்னாரு ஏசப்பா, ஏழாவது நாள் எத்தனை முறை சுத்தி சொல்லியிருந்தாரு, செவன் டைம்ஸ், ஏழு முறை சுத்தி சொல்லியிருந்தாரு. ஏழு முறை சுத்தி வந்துட்டு ஏழு முறை சுத்தி வந்தா ஏழாவது முறை என்ன பண்றாங்க, எக்கால ஊதுறாங்க. எக்கால ஊதுன உடனே யோசுவா என்ன சொல்றாரு, இப்ப நீங்க என்ன செய்யணும்னா இப்ப ஏசப்பாவை துதிச்சு ஆர்ப்பரிக்கணும், ஆர்ப்பரிக்கணும்னு நல்லா சத்தமா ஏசப்பாவை துதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப எல்லா இந்த இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, ஏசப்பாவை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏசப்பாவை துதிச்சு அவங்க என்ன பண்றாங்க, துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சத்தம் போட்டு துதிக்க 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 என்ன ஆகுதுன்னா அந்த எரிகோ, அந்த பலம் வாய்ந்த அந்த எரிகோ மதில் சுவர், அந்த கோட்டை என்ன ஆகுதுன்னா அது இடிஞ்சு, அது இடிஞ்சு என்னது விழுது. அப்போ இந்த பாத்தீங்கன்னா இப்போ இந்த படத்தை அவங்க துதிக்கிறது இங்க பாருங்க, பாத்தீங்கன்னா அவங்க நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் அந்த எக்காலம், எக்காலத்தை அவங்க ஊதிட்டு அவங்க போறாங்க. இங்க தெரியுது அவங்களுக்கு, ஆமா எக்காலத்தை அவங்க ஊதிட்டு போறாங்க. அவங்க இந்த மதில் சுவர் கோட்டத கோட்டையை தாண்டி இப்போ அவங்க ஆர்ப்பரிச்சு அவங்க இது பண்ணும்போது இந்த மதில் சுவர் பாருங்க, இங்க பாருங்க அந்த மதில் சுவர் வந்து அது இடிஞ்சு அவங்க ஆர்ப்பரிக்க ஆர்ப்பரிக்க துதிச்சு அவங்க ஆர்ப்பரிக்கும் போது, ஏசப்பாவை துதிச்சு ஆர்ப்பரிக்கும் போது அந்த சக்தி பலம் வாய்ந்த அந்த எரிகோ மதில் கோட்டை, அந்த மதில் சுவர் இடிஞ்சு கீழே விழுந்துருது பாத்தீங்களா. அப்போ இது இப்படி பாத்தீங்கன்னா அவங்களால நம்பவே முடியல. அவங்க எப்படியோ நினைச்சிருந்தாங்க இது வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய மதில் சுவர் அதை இடிஞ்சு விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா வந்து பாருங்க ஏசப்பாவை அவங்க துதிக்க துதிக்க ஆர்ப்பரிக்க ஆர்ப்பரிக்க அந்த மதில் சுவர் சுக்குநூறா இடிஞ்சு கீழே தரமட்டமா ஆயிடுச்சு. உடனே அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். அவங்க என்ன பண்ணாங்க,
அந்த ஈஸியா சுலபமா அந்த பட்டணத்துக்குள்ள நுழைஞ்சி அவங்க என்ன பண்ணாங்க, அந்த எரிகோ பட்டணத்தை அவங்க சுதந்திரிச்சுக்கிட்டாங்க. ஏசப்பா அவங்க கையில என்ன பண்ணாங்க, சுதந்திரிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, ஈஸியா கானான் தேசத்துக்குள்ள அவங்க போயிட்டாங்க. அப்ப பாத்துங்க, அவங்களுக்குள்ள அந்த எவ்வளவு பெரிய தடையா இருந்த அந்த எரிகோ மதில் சுவரை அவங்க சுலபமா எதை கொண்டு தகர்த்தாங்க, கையாளவா புல்டோசர் வச்சு அவங்க இடிச்சிட்டாங்களா, இல்ல இல்ல அவங்க துதிச்சாங்க. துதிக்கும் போது அந்த எரிகோ மதில் சுவரன ஆயிடுச்சு, கோட்டை இடிஞ்சு விழுந்துருச்சு. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட தடைகள், நம்மளுடைய லக்கு நாம வந்து அடைய வேண்டிய லக்கு அடையாதபடிக்கு பல தடைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து வரும். அப்ப நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இது இஸ்ரேல் ஜனங்க ரொம்ப மன சோர்வடைஞ்சிட்டாங்க இல்லையா, நாம அந்த மாதிரி மன சோர்வடையக்கூடாது. இப்படிப்பட்ட தடைகள் வரும்போதுதான் நம்ம என்ன பண்ணோம், ஏசப்பாவை நம்ம நல்லா துதிக்க 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 நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் ஏசப்பா என்ன பண்ணுவாரு, அது ஒண்ணும் இல்லாம அந்த தடையெல்லாம் ஏசப்பா நீக்கி போட்டுருவாரு. எல்லாம் இனிமேல் எல்லாரும் நல்லா துதிக்கணும், சரியா? ஓகே, வெரி குட். நீங்க செய்வீங்க. அப்போ இனிமேல் நீங்க தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும்னா, நல்லா ஏசப்பாவை எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ நல்லா ஏசப்பாவை பாட்டு பாட துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கணும், அவருடைய நாமத்தை பேரை சொல்லி துதிக்கணும், சரியா? ஓகே, நமக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஒரு மனப்பாட வசனம் சொல்லி தரப்போறேன், சரியா? நோட் பண்ணிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 3வது அதிகாரம் சரியா 5வது வசனம் 6வது வசனம் என்ன சொல்லட்டுமா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்படுத்துவார். சரியா, இன்னும் ஒரு முறை அக்கா சொல்லட்டுமா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவர் நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்படுத்துவார். சரியா, சரி, வெரி குட். இந்த மனப்பாட வசனம் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கீங்க. இப்போ அக்கா இதுல இருந்து நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து ஒரு சில கேள்விகள் கேக்குறேன், நோட் பண்ணிக்கீங்க. இந்த கேள்விகளுக்கு நோட் பண்ணிக்கிட்டு இதுக்கு சரியான பதில் எழுதி அனுப்புங்க, சரியா? என்ன ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, ஆசாரியர்கள் தங்கள் கைகளில் எதனை சுமந்து சென்றார்கள், ஆசாரியர்கள் தங்கள் கைகளில் எதனை சுமந்து கொண்டு சென்றார்கள். இரண்டாவது கேள்வி, உடன்படிக்கை பெட்டிக்குள் என்ன வைக்கப்பட்டிருந்தது, உடன்படிக்கை பெட்டிக்குள் என்ன வைக்கப்பட்டிருந்தது, எத்தனை ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடந்து சென்றார்கள், எத்தனை ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடந்து சென்றார்கள். 7வது நாள் எத்தனை முறை எக்காலம் ஊதப்பட்டது, 7வது நாள் எத்தனை முறை எக்காலம் ஊதப்பட்டது. 5வது க்வெஸ்சன், எரிகோ கோட்டை விடுவதற்கு கர்த்தர் கொடுத்த ஆலோசனை என்ன, எரிகோ கோட்டை விடுவதற்கு கர்த்தர் கொடுத்த ஆலோசனை என்ன. 6வது கேள்வி, நாம் எந்தெந்த முறையில் கர்த்தரை துதிக்கலாம், எந்தெந்த முறையில் கர்த்தரை துதிக்கலாம். சரி, இந்த கேள்விகளுக்கு எல்லாம் நீங்க பதில் எழுதி இந்த வீடியோ பாக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அனுப்புங்க, சரியா? ஓகே, டேக் கேர் குட்டீஸ், பாய் குட்டீஸ். இது வரைக்கும் செமையாக ஆக்ஷன் பண்ணீங்க, பாட்டு பாடினீங்க, அண்ட் அமைதியாக இருந்து ஸ்டோரி கவனிச்சிங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன டைமுக்கு வந்திருக்கோம் எல்லா குட்டீஸும் சொல்லுங்க பார்ப்போம். கமான், இன்னைக்கு என்ன டைம் வந்திருக்கோம் என்னது தெரியலையா, என்ன இருக்கோ சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்ம கேம் டைம்குள்ள வந்திருக்கோம். நம்மளுக்கு கேம் சொல்லி தரதுக்காக யூனஸ் அக்கா நம்ம மத்தியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அக்காவை பார்க்க போறதுக்கு முன்னாடியா, அந்த அக்கா ஐ மீன் அந்த அக்காவை நான் மேஜிக் பண்ணி வர அதுக்கப்புறம். ஓகேவா, ஆர் யூ கைஸ் ஆர் ரெடி, ஆர் யூ ரெடி? ஓ எஸ். ஓகே, இப்போ நான் சொல்ல போறேன். ஓகே, ஸ்பேஸ் இருக்குதா? ஓகே, 1 2 3 1 2 3 நாதுல் சத் 1 2 3 யூனிஸ், நீ பாரு. ஓ பாடி, என் மூணு மேஜிக் இப்படி நிறைவேறும் நான் அன்றைக்கூட பார்க்கலப்பா. தேங்க்யூ 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 வந்ததுக்காக. ஓகே, இப்போ நம்ம கேம் டைம்குள்ளே வந்திருக்கோம். எங்களுக்காக நீங்கள் கேம் சொல்லி தருவீங்களா? கண்டிப்பாக. இவ்வளோ நேரம் குழந்தைங்க வந்து பொறுமையாக உட்காந்து டான்ஸ்லாம் ஆடி அதுக்கப்புறம் நல்ல கதையெல்லாம் பொறுமையாக உட்காந்து கேட்டிங்க. இப்போ நம்ம நல்ல ஒரு கேம் பண்ண போகிறோம். ஓகேயா குட்டீஸ்? ஓகே, இப்போ என்னென்னா, ஏசப்பா சொல்கிறாரு அப்படின்னு நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதுக்கு நீங்கள் ஆக்ஷன் பண்ணும். ஓகேயா, அதுக்கு மட்டும் தான் ஆக்ஷன் பண்ணும், நான் தப்பாக கூட சொல்லுவேன், அது அந்ததுக்கு நீங்கள் ஆக்ஷன் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் அவுட். ஓகேயா, பாடலாமா? ஆனிஸ் நீங்கள் ரெடியாக இருக்கியா? நான் என்னெல்லாம் சொல்கிறனோ கரெக்டாக வரணும். ஓகே 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 குட்டீஸ், எல்லோரும் ஆர் யூ ரெடி?
ஓகே இப்ப பண்ணலாமா ஏசப்பா சொல்றாரு கை தூக்கு ஏசப்பா சொல்றாரு கை கீழ போடு ஏசப்பா சொல்றாரு சுத்து ஏசப்பா சொல்றாரு கை தூக்கு கீழ போடு பாத்தீங்களா தப்பு பண்ணிட்ட நான் என்ன சொன்னேன் ஏசப்பா சொல்றாரு அப்படி சொன்னபோது செய்யணும் ஓகேயா திருப்பி இன்னொரு காட்டலாமா இது வேணா ட்ரையல்ஸ் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து முக்கிய வந்து கேம் குள்ள போறோம் ஓகே 3 2 1 ஸ்டார்ட் ஏசப்பா சொல்றாரு கையை தூக்கு ஏசப்பா சொல்றாரு கையை கீழே போடு ஏசப்பா சொல்றாரு கையை தூக்கு ஏசப்பா சொல்றாரு கையை கீழே போடு ஏசப்பா சொல்றாரு கையை தட்டு ஏசப்பா சொல்றாரு சுத்து ஏசப்பா சொல்றாரு கையை தட்டு ஏசப்பா சொல்றாரு கண்ணை மூடு கண்ண மூடு கைய தூக்கு பாத்தீங்களா இதுதான் அவுட் இப்படி பண்றவங்க இப்படி யாரெல்லாம் பண்ணீங்களா உட்காந்துக்கணும் ஓகே இப்ப இன்னொரு கப் பண்ணலாம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஏசப்பா சொல்றாரு கைய தூக்கு ஏசப்பா சொல்றாரு கையை கீழே போடு கைய தூக்கு பாத்தீங்க ஓகே யாரெல்லாம் இப்ப இந்த மாதிரி பண்ணீங்களோ உட்காந்துக்கோங்க ஃபைனல்ல நிக்கிற குட்டீஸ் நீங்களே கிளாப் பண்ணி ஓகே ஜெயிச்ச குட்டீஸ் எல்லாம் நீங்களே உங்க தோல தட்டி கொடுத்துக்கோங்க ஓகே குட்டீஸ் பாய் ஓகே குட்டீஸ் இப்போ நம்ம ஹோம்ஒர்க் டைம்க்குள்ள வந்திருக்கோம் நான் என்னென்ன ஹோம்ஒர்க்னு சொல்லிட்டேன் குட்டீஸ் உங்களுக்கு உங்களுக்காக நாங்கள் ஹோம்ஒர்க்கு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே நான் இப்போ ஹோம்ஒர்க் சொல்லிடுறேன் பிகினர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ரைமரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னென்ன ஹோம்ஒர்க்ஸ்னு சொல்லிட்டேன் குட்டீஸ் ஓகே உங்களுக்கு ஆன்டி சொல்லி கொடுத்த மெமரி வர்ஸும் ப்ளஸ் இந்த மாதிரி எரிகோ கோட்டையும் வரைஞ்சி கலர் அடித்து ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள் என்னொருக்கா சொல்கிறேன் குட்டீஸ் உங்களுக்கு வந்து என்னென்னா மெமரி வர்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரி எரிகோ கோட்டையை பேரண்ட்ஸ் ஒன்றா நீங்கள் வரைஞ்சி கொடுங்க இல்லை குட்டீஸ் நீங்களே வரைஞ்சி நீங்களே கலர் கொடுத்துக்கோங்க ஓகேவா குட்டீஸ் எல்லோரும் உங்களுக்குலாம் டேலண்ட்ஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகே குட்டீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்து கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க ஓகே குட்டீஸ் இப்போ வந்து ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னென்ன ஹோம்ஒர்க் சொல்லிடுறேன் நம்ம ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸும் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸும் ஹோம்ஒர்க் பண்ணுறக்கு ஐ மீன் எஸ்ஏ எழுதுறக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகே நான் இப்போ உங்களுக்கு என்னென்ன ஹோம்ஒர்க்னு சொல்லிட்டா குட்டீஸ் ஓகே நம்ம ஆன்டி சொல்லி கொடுத்த 5 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸும் எழுதி ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஆன்டி சொல்லி கொடுத்த மெமரிஸ் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எக்காலம் இருக்குல்ல எக்காலத்தை நீங்கள் கிராஃப்டாக செய்கிறீங்க ஓகேவா குட்டீஸ் அது வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டெக்கரேட்டிவாக பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க நீங்கள் ஐ மீன் எப்படின்னா அதை வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணலாம் பெயிண்டிங் பண்ணலாம் இன்னும் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்ய முடியுமோ டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா குட்டீஸ் ஓகே நான் உங்களுக்கு திரும்பி சொல்கிறேன் நான் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரே இதுதான் நம்ம குட்டீஸ் கொஞ்சம் கஷ்டப்படுறனால நாங்கள் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் குட்டீஸ் உங்கள் மைண்ட் வைஸ் நான் கேப்சர் பண்ணிட்டேன் நீங்கள் என்னடா இன்றைக்கி குவிஸ் இல்லையே நினைக்கிறீங்களா இன்றைக்கு குவிஸ் இருக்குது பொதுவாக நம்ம என்னென்னலாம் பண்ணோம் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மேத்ஸ் தான் ஃபாலோயிங் பண்ணியிருந்தோம் அண்ட் அதுக்கப்புறம் நம்பர்ஸ் வந்து பைபிளுக்கு ரிலேட்டடாக இருந்துச்சு அது என்ன கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் வந்து அனிமல்ஸ் உங்களுக்கு சொல்லி ஒரு சில அனிமல்ஸ் சொல்லி அந்த அனிமல்ஸ் பைபிளில் யார் யாருக்கெல்லாம் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னு உங்களோட சொன்னோம் இந்த தடவை என்ன குவிஸ் பண்ண போகிறோம்னா நாங்கள் உங்களுக்கு வந்து பேர்த்ஸ் சொல்ல போகிறோம் பேர்ட்ஸ் வந்து பைபிளில் வந்து யார் யாருக்கு ரிலேட்டடாக இருக்குது அண்ட் எவ்வளோ டைம்ஸ் அந்த பேர்ட் வந்து ரிப்பீட் ஆகுது இட் மேபி 1 time, 2 time, 3 time எவ்வளோ டைம் வேணாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஓகேவா குட்டீஸ் ஓகே உங்களுக்கு நான் சொல்கிறேன் காகம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காகம் செகண்ட் ஒன் வந்து புறா செகண்ட் ஒன் வந்து புறா உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது அதை பார்த்துக்கோங்க தேர்ட் ஒன் வந்து சேவல் தேர்ட் ஒன் வந்து சேவல் அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து காடை இன்னொருக்கா சொல்கிறேன் ஃபோர்த் ஒன் வந்து காடை உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்குது ஓகே ஃபிஃப்த் ஒன் வந்து கழுகு ஃபிஃப்த் ஒன் வந்து கழுகு உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து எல்லாமே டிஸ்பிளே ஆகிட்டுருக்குது ஓகே இதெல்லாம் பார்ப்பீங்க நான் நம்புகிறேன் அண்ட் இது முடிச்சுட்டு கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு மறக்காமல் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணிடுங்க ஓகேவா குட்டீஸ் பை பாய் Hi friends,
ஆண்டவர்களோட பேசியிருப்பார் நினைக்கிறேன், நம்புறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். உங்களை போன்ற ஏராளமான பிள்ளைகள் இதுபோல் வசனங்களை கேட்க, சத்தியங்களை கேட்க, கதைகளை கேட்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்காக கூட நீங்கள் என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? எல்லோரும் மறுபடியும் முழங்கால் போடுங்க, கைகளை கூப்புங்க, கண்ணை மூடுங்க, நாம் ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாள் சிறுவர் நிகழ்ச்சியும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கதையில், இந்த வசனத்தில், இந்த பாட்டில் அவங்கள் கற்றுக்கொண்ட நல்ல பாடங்களை வாழ்க்கையில் கடைபிடிக்க கர்த்தர் உதவிச்சிங்க. ஆண்டவரே, உலகத்தில் அவள் சந்திக்கிற எந்த சவால்களை மேற்கொள்ளக்கூடிய தைரியத்தை, விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு தாங்க. ஆண்டவரே, எங்கள் சபையிலேயே அநேக பிள்ளைகள் இதை பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. மாத்திரமல்ல, இந்த திருவண்ணாமலை பட்டணத்தில் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளைப் போல அநேக சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைக்கட்டும். அவங்களும் சபைக்கு வந்து ஆண்டவர் அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி அமை, அவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்ற நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். உம்முடைய கரங்களில் தருகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சிறுவர் ஊழியம் இன்னும் ஆசீர்வாதமாய் வளர்ந்தேற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்கு தக்க பலனை கர்த்தர் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவேன். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவசத சகல உபகாரங்களை மறவாதேன். ஆமேன், ஆமேன். God bless you. குட்டீஸ், இப்போ நம்ம நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. கொஞ்சம் அப்படி தள்ளியில்ல, நீ யார் பார்த்தா புதுசா வந்திருக்க? அக்கா, நீங்க ஒன்னு சொல்ல மறந்துட்டீங்க, என்னன்னு தெரியுமா? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, திரும்பி சொல்றேன், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம திருவண்ணாமலை ஏஜி சர்ச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்கிறதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களான